விஜய் அவர்களுடைய அரசியல் ஆட்டம் துவங்கிருச்சு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போது அந்த கள்ளக்குறிச்சி இந்த விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவங்க பற்றின விஷயந்தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இது பற்றி முதன்முறையாக நடிகர்கள்லேயே யாரும் கருத்து சொல்லலை. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக கருத்து சொல்லியிருக்காரு. முதல் முறையாக என்ன சொல்லியிருக்காரு இதில் அப்படின்னா, ட்விட்டரில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 25 மேற்பட்ட ஒரு காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக விஜய் அவர்கள் மேலும் இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு விஜய் அவர்கள். இது வந்து யாரும் சொல்லலை இது மாதிரி. இது வரைக்கும் நடிகர்களில் விஜய் அவர்கள் முதன் முறையாக இது மாதிரி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தை நேரடியாகவே சொல்லியிருக்கிறது இதுதான் முதல் முறை. ஏன்னா இது வரைக்கும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்களாரோ அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து ட்விட்டர் தளத்தில் எல்லாருக்கும் வாழ்த்து தான் சொல்லிகிட்டு இருக்காரு. எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து இதை வந்து தொடர்ந்து பண்ண முடியும், ஏதாவது கருத்து சொல்ல வேணாமா நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையா பேர் முன் வச்சாங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முதன்முறையாக அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை அரசு நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தையே காட்டுகிறது அப்படிங்கிற இந்த வார்த்தை மூலமாக பதிவு செஞ்சுருக்காரு. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. நிச்சயமாக இதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய அரசியல் அடுத்த கட்டமாக போகும் நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்களுக்கு இதுக்கப்புறம் கருத்து சொல்ல ஆரம்பிப்பார், செய்தியாளர்களை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச ஆரம்பிப்பார் இதுக்கப்புறம் அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக நல்லாவே தெரியுது. பார்ப்போம் அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய நகர்வுகள் எது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ விஜய் அவர்கள் இப்போ அதிரடியாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.